சார், அப்பா சார், மூன்று என்கவுண்டர்லேயும் வந்து ஒரே மாதிரியான விஷயந்தான். இது இதன் காரணமாக தான் என்கவுண்டர் செய்யப்பட்டாங்க அப்படின்ட்டு அரசியல் அழுத்தங்கள் இருக்கிறதுனால தான் வந்து இத்தகைய விஷயம் நோக்கி தள்ளப்படுதாங்கிற கேள்வி இருக்குது. பத்திரிகையாளராக நிச்சயமாக அரசியல் அழுத்தம் தான் காரணம். கடந்த 3.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கு வருகிற வரைக்குமே வந்து பெரிய அளவில் என்கவுண்டர் நடந்ததாக எந்த தகவலுமே இல்லை. அப்போ சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க, சட்டத்தின் வழியாக தண்டிக்கணும்னு நினைக்கிறாங்க, பல பேர் மேலே குண்டர் சட்டத்தில் கைது செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுல வந்து பொதுமக்கள் திருப்தி அடையலை, அல்லது எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு வந்து ரொம்ப வலுவடைந்து வருகிறது அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து வேறு வழியே இல்லை, இந்த அரசுக்கு வந்து ஒரு நற்பெயரை உருவாக்க வேண்டும்ங்கிற ஒரு அடிப்படையில் தான் காவல்துறை வந்து இந்த இடத்த வந்து அந்த அவங்க சொன்னாங்க இல்லையா ரவுடிகளுக்கு புரிகிற பாஷைன்னு. அது என்ன பாஷை? ரவுடிகளுக்கு புரிகிற பாஷைனா காவல்துறை வந்து சட்டப்பூர்வமாக யூனிஃபார்ம் போட்ட ரவுடியாக மாறுறதான் ரவுடிகளுக்கு புரிகிற பாஷை. தொடக்கத்திலிருந்தே சட்ட ஒழுங்கு வந்து பாதுகாக்க தவறிட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இல்லை அப்படி இல்லை, அதாவது கொலைக்கு முன்பு பின்பின் கூட நீங்கள் எடுத்துக்கல. சட்ட ஒழுங்கு பிரச்சனைங்கிறது வந்து ஒரு ஆட்சியோட தொடர்புடையது கிடையாது. ஒரு சமூக விரோதியாக ஒருவன் வந்து உருவாகிறான் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி பல சமூக காரணங்கள் இருக்கிறது. அவனுக்கு கல்வி மறுக்கப்பட்டதாக இருக்கலாம், பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம், அவன் குறுக்கு வழியில் வாழ்க்கையை தேடுவதற்கான ஒரு சூழல் இருக்கலாம். அப்போ ஒரு மனிதன் வந்து தவறான வாழ்க்கை முறைக்குள்ளே வந்து நீண்ட காலம் வளர்றதுக்கு வந்து பல பேர் காரணமாக இருக்கிறாங்க. சமூக குற்றம் நடைபெறும் போது அந்த விஷயம் தானே மிகப்பெரிய. ஆமாம், இப்போ இன்னும் சொல்லப்போனால் காவல்துறையே பல இடங்களில் ரவுடிகளை வந்து சப்போர்ட் பண்ணுற விஷயங்களும் உண்டு இல்லையா, மாமூல் வாங்கக்கூடிய வழக்கம்லாம் உண்டு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அரசுக்கு வந்து அரசு நிர்பந்தம் இருக்கிறது, வேறு வழி இல்லை அப்படிங்கிறப்ப வளர்த்து விட்டவர்களே கூட வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பலிகடாவாக மாற்றுகிற ஒரு செயலும் இருக்கிறது. இப்போ என்கவுண்டர் என்பது அடிப்படையில் நக்சலைட்டுகளை வந்து முதல் முறையாக வந்து நடவடிக்கை எடுப்பதுங்கிற இடத்துல இருந்து தான் வந்து தமிழ்நாட்டில் இது பெரிய அளவில் உருவாச்சு. தேவாரம், வால்டர் தேவாரமுடைய காலகட்டத்தில் இது வந்து பெரிய அளவில் உருவாச்சு. அதுக்கு முன்னாடி சில துப்பாக்கி சூடுகள் தான் நடந்திருக்கு. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 100 என்கவுண்டர் வரைக்குமே நடந்திருக்கிறது. 98 148 என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு. என்கவுண்டர் வந்து நூற்றுக்கணக்கான என்கவுண்டர் வந்து நடந்திருக்கிறது. இதில் எல்லாவற்றுக்கு பின்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நீதித்துறையினுடைய தோல்வியா, காவல்துறையினுடைய தோல்வியா, இந்த சமூக விரோதிகள் உருவாக்கப்படுகிற இடம் அளிக்கப்படாமல் அவங்க வளர்ந்த பின்னாடி ஒரு உயிரை கொள்றது மூலமாக தற்காலிக பயத்தின் வழியாக எவ்வளோ நாளைக்கு வந்து அந்த மாதிரி ரவுடிசம் இல்லாமல் ஒழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. இப்போ இதற்கு முன்னாடி நடந்த என்கவுண்டர்னால திரும்ப ரவுடிகள் வரவே இல்லையா? சீவலப்பேரி பாண்டியிலிருந்து வந்து நக்சலைட்டு குணாலேருந்து நீங்கள் அயோத்திக்கு போ வீரமணியிலேருந்து எத்தனையோ என்கவுண்டர் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த வேளச்சேரியில் ஒரு வீட்டில் வந்து அந்த பீகாரை சேர்ந்தவர்கள் வடமாநிலத்தவர்கள் தங்கியிருந்தப்போ நடந்த என்கவுண்டர்லேருந்து வரிசையாக வந்து என்கவுண்டர் நடந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாவற்றுக்கு பின்னாடியும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு படுகொலையாக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா அவங்க வந்து புனிதர்கள் கிடையாது தான், நம்ம வந்து ரவுடிகளை வந்து நியாயப்படுத்துறதுக்கான இடம் இல்லை. ஆனால் அதற்கு பின்னாடி எடுக்கக்கூடிய நடவடிக்கைனா அப்போ நமக்கு எதற்கு வந்து நீதிமன்றம், எதற்கு சட்டம், அது எதற்காக நம்ம அந்த இது இந்த ஒரு ஒரு அதிகார அமைப்பை நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒரு என்கவுண்டர் நடக்குது, அதுக்கு பிறகு வந்து ரவுடிகள் பெருசாக இல்லை, பெருசாக குற்றங்கள் நடக்கலை, கொலை நடக்கலை அப்படிங்கிற வாதத்தை திரு பிரகாஷ் இல்லை தற்காலிகமானது அவர் சொல்கிறது உண்மைதான். இப்போதைக்கு ஒரு 6 மாத காலத்திற்கு அப்படி ஒன்று இல்லாமல் இருக்கலாம், இனிமேல் ரவுடிகளே வரமாட்டாங்க நீண்ட காலம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை யாருமே தர முடியாது இல்லையா? நீண்ட காலத்துக்கு ஒரு முடிவாக இருக்கா? நீண்ட கால முடிவாக இருக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே உள்ள ரவுடிகளுக்கு இப்போ என்னென்னா அதிமுக ஆட்சியில் நிறையா என்கவுண்டர்கள் வந்து நடந்தது. வீரப்பன்லேருந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. அயோத்திக்கு இப்போ வீரமணியில் அவங்க காலகட்டத்தில் நடந்தது. அப்போ அதை வந்து ஒரு ஹீரோயிசமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குல்ல, அது இன்னும் கொடூரமான விஷயமா நான் பார்க்குறேன் சார். ஏன்னா அப்போ வந்து யாரை வேண்டுமானாலும் காவல்துறையில் வந்து ஒருத்தர் மீது வழக்கு பதிவு செய்கிறது மூலமாக நெடுநாள் தேடப்படுகிற குற்றவாளியாக இருக்கிறவரை பல்வேறு சந்தேகங்களின் அடிப்படையில் இப்போ ஒரு எனக்கு முன்னாடி பேசின கலை அவர்கள் சொன்னாங்க இல்லையா, ஒரு கல்லூரி மாணவியை சந்தேகத்தின் அடிப்படையில் 19 வயது மாணவியை வந்து கொலை செஞ்சிட்டோம்னா மறுபடியும் வந்து அவங்களுக்கான நீதி எப்படி வழங்க முடியும்? ஒரு உயிரை பறிப்பதற்கான அதிகாரம் வந்து சட்டத்துக்கு இருக்கிறதா, நீதித்துறைக்கு இருக்கிறதா? யாருக்குமே கிடையாது. ஒரு உயிரை பறிப்பதற்கான உரிமை கிடையாது. அது தவறாக இருக்கும் பட்சத்தில் இப்போ இவங்களுக்கு பின்னாடி என்ன குரல்கள் இருந்ததுன்னு இப்போ திரும்ப அந்த விசாரணையில் வந்து சம்பந்தப்பட்ட ஒருவர் கொலை செய்யப்படுகிறார்னா அவர் நீதிமன்றத்தில் பதிவு செய்வதற்கான குரல்ங்கிறது என்னன்னு நமக்கு தெரியவே இல்லையே. அவருக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பே அவருக்கு வழங்கப்படலையே. அப்போ எல்லாத்துக்குமே துப்பாக்கியின் மூலமாக ஒரு தீர்வை உருவாக்குவது அப்படிங்கிறது ஒரு அரச பயங்கரவாதம். இது வந்து மிக மிக தவறான ஒரு அணுகுமுறை. இதன் வழியாக வந்து பொதுமக்கள்கிட்ட பொது புத்தியில் வந்து ஒரு தற்காலிகமாக வந்து ரவுடிகளை சுட்டுட்டாங்க, இது நல்ல அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு திருப்தியை உருவாக்குறதன் வழியாக நீதியினுடைய குரல் வழியை நெரிக்கிறாங்க அப்படின்னு தான். இதே காலகட்டத்தில் ஒரு பக்கம் என்கவுண்டர் நடக்குது, இன்னொரு பக்கம் சுட்டு பிடிக்கப்பட்ட ரவுடி எண்ணிக்கையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ துப்பாக்கியின் மூலமாகத்தான் வந்து சட்ட ஒழுங்கு வந்து கட்டுப்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்துடுது.
இல்ல அதாவது ஒவ்வொரு தனிமனிதனையும் வந்து காவல்துறை வந்து கண்காணிக்க முடியாது யதார்த்தத்துல ஒரு எல்லா காவல்துறையினுடைய பணியிடங்களும் நிரப்பப்பட்டாலும் 700 அதாவது 700 போலீஸ் வந்து ஒரு 700 காவல்துறை 700 பேர் தான் வந்து இருக்க முடியும் அதிகபட்சமாக ஒவ்வொரு தனிநபரையும் கண்காணிக்க முடியாது அப்ப வந்து என்ன செய்யணும் 700 பேருக்கு ஒரு போலீஸ் தான் இருக்க முடியும்னு சொல்றாங்க காவல்துறை சார்ந்தவர்கள் அப்போ ஒவ்வொரு தனிமனிதனும் கண்காணிக்கப்பட்டு அப்படின்லாம் நம்ம வந்து உருவாக்கவே முடியாது இது வந்து இந்த இது மாதிரியான என்கவுண்டர் வழியாக ஒரு நிரந்தர தீர்வை ஒரு நாள் அடைய முடியாது இது நீதித்துறைக்கு விடப்பட்டிருக்கிற சவால் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது மனித உரிமைக்கு எதிரானது இது தொடர்ந்துச்சுன்னா நாளைக்கு பழிவாங்குவதற்கு கூட அரசியல் ரீதியாக ஒருவரை பழிவாங்குவதற்கு கூட இது பயன்படுத்தப்படலாம் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறக்கூடும்னு நான் நினைக்கிறேன் சார் அப்பா சார் இந்த நடவடிக்கையின் மூலமாக சட்ட ஒழுங்கு வந்து கட்டுப்படுத்தப்பட்டுருச்சு அப்படிங்கிற அந்த பார்வையானது வந்து மக்கள் எடுத்துப்பாங்களா இல்லை இது வந்து தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிற அந்த பார்வையானது வந்து மக்கள்கிட்ட போகும் இல்லை பொதுமக்கள் மத்தியில் வந்து இது போன்ற என்கவுண்டரை வந்து வரவேற்கிற மனநிலை தான் இருக்கிறது மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் வந்து பல பேருடைய கருத்து தான் இதுக்கு மாறுபட்டதாக இருக்கிறது பொது புத்தியில் வந்து இதற்கு ஆதரவான போக்கு தான் இருக்கிறது பிரிட்டிஷ்காரர்கள் வந்து நம்மை ஆட்சி செய்வதற்கு முன்பு வரைக்குமே நமக்கு தண்டனை சட்டங்களே கிடையாது அதற்கு முன்பு தமிழர் வாழ்வியல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கிற அறநூல்கள் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறதே தவிர தண்டனை சட்டங்கள் எழுதப்படலை அப்போ ஒரு மனிதன் வந்து தவறே செய்யாதவனாக ஒரு சமூக அமைப்பில் உருவாவதற்கு என்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது அப்போ வாழ்வு மறுக்கப்பட்டவன் வாழ்க்கையில் வந்து எந்த அடிப்படை முகாந்திரமும் இல்லாதவன் தான் சமூக விரோதிகளாக உருவாக்கப்படுறான் அதற்கான உத்தரவாதத்தை உருவாக்காமல் நீங்கள் வந்து அவனை வந்து காவல்துறையும் பற்ற பல சூழல்களும் வளர்த்து விட்டு ஒரு உச்சபட்ச கிரிமினல் ஆனதற்கு பின்னாடி ஒரு கொலை செய்வதன் மூலமாக மட்டுமே வந்து குற்றம் நடக்காது என்பது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது மாதிரியான ஒரு போக்கு தான் இது இது வந்து சட்டத்தினுடைய ஆட்சியாகவோ இது வந்து அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டதாகவோ நீதி சாசனங்களுக்கானதானவோ இருக்க வாய்ப்பே இல்லை இது ஒரு தவறான ஒரு போக்கு இது இல்லை இப்போ இந்த நடவடிக்கையின் போது குண்டர் சட்டமெல்லாம் பாயுது அதில் ஒரு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க குண்டர் தடுப்பு சட்டத்தை வந்து இஷ்டம் போல சர்வசாதாரணமாக வந்து பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் இல்லை எல்லா முறையுமே என்கவுண்டருக்கு ஒரே மாதிரி கதைகளை சொல்லப்படுகிறது அவர் ஆயுதத்தை வந்து ஒரு இடத்துல மறைத்து வைத்திருந்தார் இருட்டான பகுதிக்கு வந்து கூட்டு போனாங்க அதிகாலையில் கூட்டிட்டு போனாங்க வெளிச்சம் இல்லாத நேரத்தில் கூட்டிட்டு போனாங்க ஒவ்வொரு முறையுமே ஒரு கதை சொல்லும் போதுமே அவங்க வந்து என்னன்னா அவங்க ஏற்கனவே கைது செய்யப்பட்டதற்கு பின்பு கொலை செய்யப்படுறது அவங்களை கைது செய்வதற்கான முயற்சியில் கொல்லப்படுறதுனா கூட அதை நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும் சரி கைது செய்யப்பட்டதற்கு பின்பு போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது அவங்க கொலை செய்யப்படுறாங்கன்னா அவங்க தப்பி போகிறதுக்கான வாய்ப்பு என்றெல்லாம் சொல்லப்படுவதெல்லாம் வந்து வேறு சில அரசியல் உள்நோக்கம் கொண்டதாகவும் பார்க்கப்படுகிறது இது அதிகார துஷ்பிரயோகம் சட்டத்துக்கு எதிரானது சட்டப்பூர்வமாக ஒரு படுகொலையை நாம் வந்து ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு மனநிலையை தயாரிப்பது என்பதுதான் என்கவுண்டருடைய கருத்தாக இருக்குது